Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வெறும் 60 நாட்கள்ல நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் எடுத்து நம்ம செய்யறதா இருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த தொழில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டிங்க்கு ஆள் தேவையா, மெயின்டெனன்ஸ் தேவையா? இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 72 lakhs கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்மளோட செலவு எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில்லே உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் பீரியட், அதே போல் ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்கமாக இதில் எடுக்க முடியும். நீங்கள் மெயின்டைன் மட்டும் செஞ்சாலே போதும், வேறு எதுவும் அடிஷ்னலாக பெரிய வேலைகள் அப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இதில் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% இந்த லாபம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அட்வைஸாக கிடச்சிடும். ஸோ வாங்க இப்போ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாமரோசா அந்த ஒரு செடி, அந்த ஒரு செடி அப்படின்றது இது வந்து ஒரு புல் இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் வகையை சார்ந்தது. இந்த பாமரோசா இந்த ஒரு செடியில் இருந்து இவ்வளோ இன்கம் நம்மளால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாமரோசா எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது வந்து காஸ்ட் வருது அப்படின்றது தெரியும். பாமரோசா அப்படின்றது ஏன் ரொம்ப ஃபேமஸாக ஆச்சு அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்ஸ், ஆன்டிசெப்டிக், ஆன்டி வைரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த பாமரோசாவுடைய ஆயில், மூலிகை, தைலம் எப்படி வேணால் இதோட பேர் சொல்லலாம். ஸோ அவ்வளோவோ பயன்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சானிடைசர் நம்ம வந்து தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சானிடைசர் தயாரிக்கும் போது இந்த பாமரோசா, இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆக்சுவலாக நம்ம அந்த கிருமி நாசினி அப்படின்னு ஒரு பயன் நமக்கு தரணும் அப்படின்னா இந்த ஹேர்பல் பிளான்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். அதே போல் நம்மளோட கொசுவத்தி, இந்த ஊதவத்தி மாதிரி ஸ்டிக் வருது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல் வகை உங்களுக்கு பிக்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலிகை, ஒரு ஹேர்பல் கிராஸ் புல் வகை அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இதை வந்து பயிரிடுறதுக்கு நமக்கு நிறைய செலவாகுமா, இவ்வளோ அளவுக்கு வந்துட்டு இன்கம் தர்றதா இருந்தால் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். தண்ணி அதிகமாக செலவு பண்ணணுமா நமக்கு இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு முறை நீங்கள் இதை பயிரிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து 6000 ரூபா தாங்க செலவே ஆகும். ஒரு ஏக்கருக்கே உங்களுக்கு 6000 ரூபா தான் செலவாகும். நீங்கள் களை எடுக்க வேண்டாம், இது ஒரு புல் வகை அப்படின்றதுனால 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி வந்து பாய்ச்சினாலே போதும். 5 வருஷத்துக்கு நீங்கள் இதை வந்து கிரவுண்ட் லெவல் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு எடுத்துட்டால் போதும். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் கையே வைக்க வேண்டாம் எதுவுமே. நீங்கள் ஆஸ் யூஷுவல் அது பாட்டில் வளர்ந்துட்டே இருக்கும், நீங்கள் மெயின்டைன் மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு 6000 ரூபா கிட்ட தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். உங்களுக்கு இதுக்கு வந்து தேவையான சீட்ஸ், ஒரு கிலோ சீட்ஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபா கிட்ட. சீட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப விதையை ஊனி வைக்கணும் அப்படின்ற அளவில், சும்மா நம்ம இந்த ஒரு கொஞ்சமாக பள்ளம் எடுத்துகிட்டு அதில் வச்சு சீட்ஸை வச்சு நம்ம மூடினாலே நமக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. இது சீட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பாமரோசா ஆயில் அப்படின்றது லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3200 ருபீஸ் மினிமம் ஸ்டார்டிங் ரேட் சொல்கிறேன். இந்த ரேட்டுக்கு வந்து இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளோட உழைப்பு அப்படின்றது நம்ம போடணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் செடி வளர்ப்புக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. ஆட்கள் வச்சு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி பயிரிடுவீங்களோ அந்த மாதிரி உங்கள் நிலத்தை வந்து நல்லா உழுதுட்டு எருமண் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சமப்படுத்தி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் பயிரிடலாம். பயிரிட்ட 60வது நாள் வந்து நீங்கள் அறுத்துடலாம். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அறுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் அறுக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதனால் நிறைய மெடிசின்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட செல்ஸோட க்ரோத், ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்லாம் இருக்குது. அதே போல் டைஜஷன், அரோமா தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸில், நம்மளோட மசில்ஸும் நர்வ்ஸும் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக வந்து இந்த அரோமா ஆயில் நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க. பாடி மாய்ச்சர், பாடி மாய்ச்சர் அப்படின்றதுனால ஃபேஸ் க்ரீமில், சோப்பில், பர்ஃப்யூமில், சென்டில், இந்த மாதிரி எல்லா விதமான ஃபேஷியல் க்ரீம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு பாமரோசா அந்த ஆயிலை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாமரோசா எசன்ஸ் ஆயில் அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஹையஸ்ட் டிமாண்டுங்க.
இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 60 நாள், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப் டு 5 டைம்ஸ் வரைக்கும் உங்களால் இயர்லி தாராளமாக இதை பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து இது அக்ரிகல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னா 15 கிலோலேருந்து 20 கிலோ, அதாவது 15 லிட்டர்ஸ்லேருந்து 20 லிட்டர்ஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு இதோடைய எண்ணெய் வந்து அப்படி கிடைக்கும். எண்ணெய் அப்படின்வாங்க சில பேர், இதை வந்து தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாலேருந்து 3500 வரைக்கும் போகும். மீடியம் ரேட் நம்ம வந்து இதை சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா 2500 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரேட் வந்து ஒரு மிடில் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பைபேக்கும் இதை பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட், இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஒர்க் தான். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் படித்தவங்களாக இருக்கீங்க, அக்ரிகல்ச்சரில் வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை யாராவது சம்மன் உங்களோட ரிலேட்டிவ் இடம் வச்சுருக்காங்க, ஏதாச்சும் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல அப்படின்னா இந்த மாதிரியான எசென்ஷியல் ஹெர்பல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ஸ் நீங்கள் போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட முன்னோருக்கோ அவங்களே வந்து பயிரிட்டுருவாங்க. ஆனால் இதிலேருந்து எப்படி இந்த இன்கம் எடுக்கிறதுன்னு மட்டும்தாங்க அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு தான் உங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ அந்த ஹெல்ப் தான் இந்த மாதிரி ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூனிட். இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூனிட் அப்படின்றது 1.5 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக விவசாயிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூனிட் அப்படின்றது ஒரு 10 ஊர் இல்லை 10 கிராமம் இந்த மாதிரி, 10 கிராமத்தில் ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரி வந்து யூனிட் டிஸ்டிலேஷன் யூனிட் வந்து ஒருத்தர் வச்சுருப்பார். அவர்கிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 10 கிராமத்தில் வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு 10-15 கிலோமீட்டர் ரேடியஸ்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இதை பயிரிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த புல்லை அறுத்து ஒரு 3 நாள் ஜஸ்ட் ஆற போட்டு அதை கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆனதும் கொண்டு போய் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்டில் லேபர் எல்லாமே அவங்களே தான் பார்த்துக்கணும். மிஷின் மட்டும்தான் அவங்க ரெண்டல் கொடுப்பாங்க. ஒரு ட்ரம் இந்த மாதிரி பேரல் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேரலுக்கு அளவுக்கு வந்து ஒரு ஏக்கர் உங்கள் அளவுக்கு நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படின்னா 2லேருந்து ஒரு 3 பேரல் கிட்ட அளவுக்கு நமக்கு அடக்கமாக இருக்கும் அந்த பில்லு எடுத்துகிட்டு வர்றது. அது உள்ளே போட்டு அவிப்பாங்க ஃபுல்லாகவே, அதை அவிச்சு வெளியே எடுத்ததும் அதாவது பாயில் பண்ணி வெளியே எடுப்பாங்க. அந்த எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பாயில் பண்ணி, அதுலேருந்து தான் அந்த தைலம் ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து அந்த ஆயில் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் ரெண்டல்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் கொண்டு போயிட்டு ரெண்டல்க்கும் இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லை நீங்களே ஓனாகவே இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு வாட்டி இந்த யூனிட் செட் பண்ணிட்டா போதும், ரொம்ப பெரிய இடம்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடம் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு இந்த யூனிட் செட் பண்ணுறதுக்கு. ஸோ படித்தவங்களாக இருக்கீங்க, உங்களில் யாராச்சும் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நீங்களே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களே டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே நீங்கள் அறுவடை செய்கிறதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதே போல் இந்த ஆயிலோட ஸ்டோரேஜ், ஸ்டோர் பண்ணுறது எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, தாராளமாக எவ்வளோ வருஷம் வேணால் நீங்கள் ஆயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பிளான்ட்டை வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா நிறைய தண்ணி எதுனா செலவு பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். தண்ணியே வந்து தேவை கிடையாதுங்க அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு. ரெயின் கன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரெயின் கன் மூலயமா 10 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சாலே போதும், தாராளமாக நல்ல செழிப்போடு வளரக்கூடியது தான் இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மாதம் பயிரிடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 2-3 நாள் மழை வந்தால் கூட போதும், அது நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ் 25 டேஸ் கிட்டத்தட்ட 1 மாதம் கூட தாங்கக்கூடியது தண்ணி இல்லாமல் கூட அந்த ஒரு 3 நாள் மழையை அது பார்த்துருச்சு அப்படின்னா. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றதும் இருக்குது. நான் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலோட இன்கம் என்ன வரும்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 15 லிட்டர்ஸ் கிட்ட ஆயில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2500 ரூபா கிட்ட வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ 37500 ரூபா கிட்ட நமக்கு ஒரு ஏக்கர்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம். அதே போல் கேட்டல் ஃபீட், கேட்டல் ஃபீட் அப்படின்றது நம்ம நார்மலாக இந்த பாயில் பண்ணி எடுப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாயில் பண்ணி எடுக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இந்த கேட்டில் பசுந்தீவனமாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் உடையது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டும் இதில் இருக்குது, ஏன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தாலுமே வந்து ஃபேட் கண்டென்ட்டும் இதில் வந்து இருக்குது. ஸோ நல்ல விரும்பியும் வந்து ஆடு மாடு எல்லாமே இதை வந்து சாப்பிடுது. ஸோ நல்ல ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பாயில்டாகி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கையை தான் வந்து நிறைய பேரும் வாங்கிட்டு போகிறாங்க. 1 டன் பார்த்தீங்க அப்படின்னா 6000 வரைக்கும் அதையும் விற்கிறாங்க.
ஸோ இது வந்து வேஸ்டேஜ் அப்படின்றதே இந்த ஒரு பொருள்லேருந்து கிடையாதுங்க. இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 5 times நம்ம கட்டிங் பண்ணுவோம். ஸோ 220 லிட்டர்லேருந்து 250 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இது இந்த 220 லிட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க 2500 ரூபான்னு போட்டிங்கனாலே 540000 ரூபா கிட்ட உங்களுக்கு ஒரே ஒரு ஏக்கர்லேருந்து வருமானம். அதுக்கப்புறம் அந்த கேட்டில் ஃபீட் அந்த சக்கையை போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் மட்டுமே 180000 ரூபா வருமானம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 720000 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம். ஒரு 10 ஏக்கர் போடுறீங்க நீங்கள் அப்படின்னா 72 லட்சம் ரூபா உங்களுடைய வருமானம். 10 ஏக்கர், 5 ஏக்கர், 30 ஏக்கர், 40 ஏக்கர் அப்படி தான் இதை பயிரிடுறாங்க. ஏன் அப்படின்னா வறட்சியை வந்து தாங்கக்கூடியது, இதை பொறுத்த அளவுக்கு நல்ல நின்று வளரக்கூடியது, எந்தவித நோய் வந்து அட்டாக் பண்ணிடும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா வீட் வந்து வளரும், உங்களுக்கு களை இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இதில் கிடையாது. அதனால 30 ஏக்கர் 40 ஏக்கர் அப்படின்னா கூட விவசாயிங்க தாராளமாக இதில் வந்து இறங்கி செய்கிறாங்க. ஆனால் இந்த 10 ஏக்கருக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, வெறும் 60000 ரூபா தான் ஆகும். ஸோ ஆவரேஜாக ஒரு மாதம் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 600000 ரூபா வரைக்கும் உங்களால் தாராளமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ். நிறைய நபர்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க தான். இப்போது ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி பயிரிடுவாங்க, அந்த பயிரிட்டுட்டு மொத்தமாக நிறைய பேர் பைபேக்குக்கே ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு அந்த புல்கட்டை ஒரு 3 நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் கிலோவாக எடை போட்டு அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதுலேருந்து என்ன இன்கம் வரும் அவங்களுக்கு தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30000 ரூபா 40000 ரூபா ஒரு ஏக்கருக்கு அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸில் பண்ணும்போது நம்ம தாராளமாக நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும். நீங்களே ஆனால் எல்லாமே செய்யணும், அதுதான் இதில் விஷயம். இந்த டிஸ்டிலேஷன் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே நிறைய சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி எசென்ஷியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களால் வந்துட்டு உங்களுடைய தரத்தை உயர்த்திக்க முடியும். இதெல்லாம் செம்ம பிஸ்னஸ். ஆக்சுவலாக நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்போர்ட்லேயுமே எவ்வளோ சூப்பராக போகுது. நீங்கள் நிறையெல்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 220 லிட்டர். ஸோ நீங்கள் நார்மலாக கணக்கு எடுத்துக்கோங்க, ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் அந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டாலே 10 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 20 லிட்டர் அப்படின்னு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டாலே வந்து 200 லிட்டர் வந்து உங்களுக்கு க்ராஸ் பண்ணிடும். ஸோ 200 லிட்டர் அப்படின்னு உங்களுக்கு க்ராஸ் பண்ணுது ஒரு மாதம் அப்படின்னாலே ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 20 லிட்டர் அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் அளவுக்கு தான் கணக்கே வரும். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் இது ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். வேறு யார்கிட்டையும் எங்கேயும் போயிட்டு உங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்வலாக இந்த மாதிரி பல்காக எடுத்துகிட்டு விவசாயிகள் எங்கே போவாங்க அப்படின்னா இந்த அரோமேட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கம்பெனிஸில் கொடுத்துருவாங்க. அவங்க கம்பெனிஸில் கொடுக்கும்போது 1 லிட்டருக்கு 1500 ரூபா அந்த ரேட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்களே ஓனாக மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது 2500 ரூபா வரைக்கும் உங்களால் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். சில பல்காக பை பண்ணுறவங்களும் 2500 ரூபாக்கு வாங்கிப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து 3500-4000 ருபீஸ் கிட்ட வேல்யூ போகும்போது உங்களுக்கு ஒரு 1000 ரூபா குறைச்சியும் அந்த மாதிரி ரேட்லையும் வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.